உன் படத்தில் ரஜினிகாந்த் வந்து தான் ஒரு பாதுகாவலனாக இருந்தேனே தவிர அதை எதிர்த்து நான் அனுபவிக்கலை, அனுபவிக்க நான் விரும்பலை. அதை ஒழுங்குபடுத்தி உங்கள்கிட்ட கொடுக்கறது தான் என்னுடைய எண்ணம். ஆகவே எல்லா இதையும் உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு எல்லா சொத்துக்களையும் கார்த்திக்கையும் தொலைச்சிட்டையும் கொடுத்துட்டு இந்த வீட்டிலேருந்து எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வேணும், என்ன என்னன்னு கேட்பாங்க. என் மனைவியினுடைய படம் இருக்குது, அந்த படத்தை மட்டும் எனக்கு துணையாக கொடுங்க, அதை எடுத்துக்கிட்டு நான் இந்த வீட்டிலேருந்து புறப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது எமோஷனாக அவங்களும் அந்த படத்தை கொண்டு வந்து அவர் கையில் கொடுப்பாங்க. அந்த படத்தை பார்த்து அப்படியே கண்ணீர் சிந்துவார். சிந்திட்டு அந்த படத்தை தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு அவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வெளியே போகிற ஷாட் எடுத்துருந்தோம். அப்படியே போயிட்டுருப்பார், போயிட்டுருப்பார், வீட்டை விட்டு போயிடுவார். வீட்டை விட்டு வெளியில் போனவுடனே வணக்கம் போட்டிருந்தோம். இதை வந்து ப்ரொஜெக்ஷனில் போட்டு காமிக்க போகும்போது சரவண சார், குவன் சார் எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்த பிறகு சரவண சார் நிச்சயமாக ஒரு விருது வாங்குகிற படத்துக்கு வேண்டிய தகுதி இந்த காட்சியில் இருக்குது, அவ்வளவு அருமையாக எடுத்துருக்கீங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்டு, கீழே இருக்கிற லோ கிளாஸ்லேருந்து எல்லாரும் பார்த்து வரவேற்கணும்னா நிச்சயமாக இந்த கிளைமேக்ஸ் வந்து எழுந்திரிச்சு போகும்போது நல்லாயிருக்கும். ஆகவே வழக்கம் போல் நம்ம இலக்கணப்படி ஒரு ஃபைட்டு வச்சு தான் இந்த படத்தை ஃபினிஷ் பண்ணணும், அதை பற்றி நீங்கள் எல்லாம் சேர்ந்து யோசிங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் எல்லாம் பழையபடிக்கு உட்காந்து விஸ் சார், நாங்கள் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் சார், இந்த மாதிரி அபிப்பிராயப்படுறாங்களே என்ன சொல்லி முடிவு பண்ணும்போது, சரி அந்த கார்த்திகைக்கு ஒரு விபத்து வருது, அந்த விபத்தை போய் ரஜினி சார் காப்பாற்றி பழையபடிக்கும் அவங்கள செட்டில் பண்ணுறாரு, அப்படி ஃபைட்டு வச்சு ஹாப்பியாக முடிப்போம்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் எடுத்தோம். இப்போ வாங்க கையெழுத்து போட, ஒன்று விட்டுறேன், முடியாது கையெழுத்து போட முடியாது, முடியாதா? ம், ஏய் மிஷினை ஸ்டார்ட் பண்ணு. கையெழுத்து போட முடியாது. அம்மா இல்லாத வீட்டில் நான் இருக்க விரும்பல. அம்மா இல்லைன்னு யார் சொன்னாங்க? அம்மா என் மகளா, என் வயசுல வந்து நாங்கள் விருதுக்காக எடுத்த கிளைமேக்ஸை மாற்றி விறுவிறுப்புக்காக கமர்ஷியலுக்காக இந்த ஃபைட்டை எடுத்து படத்தை ஃபினிஷ் பண்ணோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு ராத்திரியோட ராத்திரியாக சரவண சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் 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 நான் இன்னைக்கு நல்லவனுக்கு நல்ல படம் பார்த்தேன் சார், என்ன பண்ணியிருக்கோம் சார், அதுவும் 30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பண்ணியிருக்கிற அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி படுறேன் சார், ரொம்ப பெருமைப்படுறேன் சார், என்னுடைய சிறந்த படங்களில் ஒரு படமாக நல்லவனுக்கு நல்லவன் இருக்குது அப்படின்னு 30 வருஷங்களுக்கு பிள்ளை ரஜினி சார் பாராட்டினார்னா நிச்சயமாக அந்த படம் என்றைக்கும் நினைத்திருக்கக்கூடிய ஒரு சரித்திரமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் அவங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன்.